கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் முதல் வாரத்திலே கால் பதிக்கிறோம். புதிய ஒரு திருவழிபாட்டு ஆண்டுக்குள்ளே நாம் கால் பதிக்கிறோம். மனிதம் வாழ வேண்டும், அது மதிப்போடு வாழ வேண்டும், மாண்போடு வாழ வேண்டும், அதன் மூலம் இந்த உலகத்திலே புனிதம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் மனிதனை படைத்த கடவுளுடைய நோக்கம். இதற்காக வரலாற்றிலே கடவுள் பல பல விடயங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். பல நிகழ்வுகள் மூலமாக, பல மனிதர்கள் மூலமாக தன்னுடைய நோக்கத்தை இந்த மண்ணிலே நிறைவேற்றுவதற்கு கடவுள் பல வழிகளை மேற்கொண்டார் என்பதை நாம் விவிலியத்தின் மூலமாக பார்க்கிறோம். மனிதர்கள் மேல் அன்பு கொண்ட கடவுள் அவர்கள் எப்பொழுதும் தன்னோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த மனிதர்களை வழிப்படுத்துவதற்கு பலரை அனுப்பினார். பிதா பிதாக்களை அனுப்பினார், நீதித்தலைவர்களை அனுப்பினார், இறை வாக்கினர்களை அனுப்பினார். ஈற்றிலே தன்னுடைய ஒரே குமாரன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணிற்கு அனுப்பி இந்த உலகில் வாழ்ந்த அத்தனை மானிடரையும் மீட்டு வாழ்வின் பாதையை அவர்களுக்கு காட்டியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்ற போது மீண்டும் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் இந்த திருவருகை காலத்திலே கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அநேகம் திருச்சபை பல வழிகளிலே எங்களுக்கு கற்றுத்தருகின்றாள். அதே வேளையிலே இறை வாக்குகள் மூலமாகவும் போதனைகள் மூலமாகவும் ஆண்டவர் இயேசுவை வரவேற்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படி அவள் எங்களுக்கு கற்பிக்கிறாள். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய இறை வார்த்தைகளை நாம் முழுமையாக படிக்கின்ற பொழுது, குறிப்பாக நற்செய்தியை படிக்கின்ற பொழுது, இயற்கையே தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. கடவுளுடைய வருகைக்காக எவ்வாறு இயற்கை தன்னை ஆயத்தப்படுத்துகிறது, இது ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. வான்வழி கோள்கள் எல்லாம் அதிலும் மிகுந்த வல்லமையோடு மாட்சியோடு மனுமகன் வருவார் என்கின்ற உன்னதமான செய்தி தரப்படுகிறது. அன்புமிக்க சகோதரங்களே, இயற்கை எவ்வாறு இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்க முடியும். இயற்கை தன்னுடைய பணியை சொவ்வனை செய்து கொண்டிருக்கிறது. கதிரவன் ஒளியை கொடுக்கிறது, நிலா ஒளியை கொடுக்கிறது, விண்மீன்கள் தகுந்த நேரத்திலே தோன்றுகின்றன, காற்று வீசுகிறது, பறவைகள் பறக்கின்றன, விலங்குகள் தங்களுடைய வேலைகளை செய்கின்றன. ஒரு மகிழ்ச்சியான ஆண்டவரின் படைப்புக்கு இலக்கணமாக இந்த இயற்கை இருந்து வருகிறது. இயற்கை ஆண்டவருடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. ஆண்டவர் தன்னிலே வர வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருக்கிறது. அதே வேளையில் இரண்டாவது செய்தி, நாம் நம்மை தயாரிக்கிறோமா? இயற்கை இறைவனுக்காக காத்திருக்கிறது, நாம் ஆண்டவனுக்காக காத்திருக்கிறோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்க சகோதரங்களே, ஒரு புகழ்பெற்ற சிற்பி அவர் ஒரு கல்லை பார்க்கின்ற பொழுது இந்த கல்லுக்குள்ளே ஒரு நடனமங்கை ஒளிந்திருக்கிறாள் என்று சொல்லுவாராம். ஒரு பாறையை பார்க்கிற பொழுது இதற்குள்ளே ஒரு தேவதூதர் ஒளிந்திருக்கிறார் என்று சொல்லுவாராம். இவ்வாறு அந்த சிற்ப ரசனையோடு எதை பார்த்தாலும் அழகான தத்துவமான ஒரு உருவத்தை அவர் தன்னுடைய மனக்கண்ணால் பார்ப்பார், அதை வெளிப்படுத்துவார். அவருக்கு ஆண்டவர் இயேசுவை தத்ரூபமாக வடிக்க வேண்டும் என்பது ஒரு தனியான ஆசை. அதற்காக ஒரு தகுந்த சரியான கல்லொன்றை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இதை கேள்வியுற்ற ஞானி ஒருவர் இந்த சிற்பியை வரவழைக்கிறார். என்னிடம் அழகான ஒரு தகுந்த ஒரு கல் இருக்கிறது, அதை கொண்டு இயேசுவின் சிற்பத்தை உங்களால் வடிக்க முடியும் என்று அவரை அழைக்கிறார். ஞானியுடைய வார்த்தைகளை நம்பிக்கை கொண்டு இந்த சிற்பி அங்கே போகிறார். ஞானி இந்த சிற்பியை கூட்டிக் கொண்டு போகிறார். இருவரும் நடந்து போகிறார்கள்.
நடந்து போகின்ற பொழுது ஒரு கிணறு இருக்கிறது. அப்பொழுது ஞானி சொல்லுவார், இந்த கிணற்றுக்குள் தான் அந்த கல் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இருவரும் கிணற்றை உற்று பார்க்கிறார்கள். சிப்பி கிணற்றை உற்று பார்க்கிற பொழுது கிணற்றுக்குள்ளே அவரின் பிம்பமே தெரிகிறது. அப்பொழுது ஞானி சொல்லுவார், இதுதான் அந்த கல், இந்த கல்லுக்குள்ளே ஜேசு ஒளிந்திருக்கிறார் என்று சொன்னார். அருமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார், நமக்காக வாழ்கிறார். பல தடவைகளில் நாம் அவரை எங்களுக்குள் காண தவறுகிறோம். அழகான இயேசுவினுடைய உருவத்தை தத்துருவமாக வடிப்பதற்கொரு கல்லை தேடிய சிப்பி அந்த இயேசு தனக்குள் இருக்கிறார் என்பதை அவர் நினைத்து பார்க்கவில்லை. தன்னோடு பயணிக்கிறார், தன்னோடு வாசம் செய்கிறார், தனக்காக வாழ்கிறார் என்பதை அவர் எண்ணி பார்க்கவில்லை. ஞானி அதை அவருக்கு உணர்த்தினார். அதுபோல அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒருபோதும் அதை நினைத்து பார்ப்பதில்லை. ஏனெனில் நாம் உமக்குள்ள இயேசுவை, உமக்குள்ளே இருக்கிற இறைவனை கண்டுகொள்ள பல விடயங்கள் நமக்கு தடைகளாக இருக்கின்றன. இதை நாம் அழகாக ஆழமாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுடைய பாவ வாழ்வு, எங்களுடைய சுயநல வாழ்வு, எங்களுக்குள்ளே இருக்கிற அகங்கார உணர்வு, எங்களுக்குள்ளே இருக்கிற நான் என்கின்ற மமதை ஆண்டவர் இயேசுவை காண தடை கற்களாக இருக்கின்றது. இவையெல்லாம் எங்களிடமிருந்து அகற்றப்படுகின்ற பொழுது தூய் புனித பவுல் என்ற இரண்டாவது இறைவார்த்தைகளை கூறுவது போல தூய்மையான வாழ்வை எங்களுக்குள்ளே கொண்டு வருகின்ற பொழுது தாறுமாறான தீய வாழ்வு எங்களிடமிருந்து அகன்று போகும். அப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவை எங்களுக்குள்ளே முகமுகமாக தரிசிக்க முடியும், காண முடியும். அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும் என்றால் நாம் நமக்குள்ளே ஒரு தூய்மையான உள்ளத்தையும் தூய்மையான வாழ்வையும் உருவாக்க வேண்டும். இந்த தூய்மையான உள்ளத்தில் நின்றும் தூய்மையான வாழ்வில் இருந்தும் நல்ல இரக்க செயல்களை செய்ய வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னித்து விட வேண்டும். உண்மையான புரிந்துணர்வோடு நல்ல குடும்ப வாழ்வை நாம் முன்னெடுக்க வேண்டும். அனைத்தும் அனைவருக்கும் உரியதே என்கின்ற ஒரு பொது தன்மையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். சில சின்ன சின்ன விடயங்களை பெரிதுபடுத்தாமல், வாக்குவாதங்களுக்குள்ளே நாங்கள் நிற்காமல், குறிப்பாக ஒவ்வொருவருடைய உரிமைகளையும் மதித்து மனித நேயத்தோடு, நீதியோடு, நேர்மையோடு, அன்போடு நடக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு ஆண்டவர் இயேசுவை கொடுக்க முடியும். இறைவனை நாம் எங்களுடைய முகமுகமாக தரிசிக்க முடியும் என்கின்ற உன்னதமான செய்தியை இறைவார்த்தைகள் எங்களுக்கு தந்து நிற்கின்றன. அவர்களே, இதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். திருவருகை காலம் என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும் செய்தி. நாம் ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்து எங்களை சரி செய்து எங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை கண்டுகொண்டு எங்களுடைய வாழ்வை மாற்றி அவர் எங்களுக்குள் பிறப்பதற்கு நாம் எம்மை தயார்படுத்துவதாகும். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக பிறந்து விட்டார். நாம் ஆண்டவருக்குள் பிறந்து விட்டோமா? இதை ஆழமாக எங்களுக்குள்ளே கேட்டவர்களாக, சிந்தித்தவர்களாக இந்த வாரம் முழுவதும் விசேட விதமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த எல்லா விதமான நன்மை தனங்களையும் எங்களுக்குள்ளே உள்வாங்கி அது இறைவனுக்கும் மனிதனுக்கும் என்றும் உகந்ததாக இருக்க எங்களை தயார்படுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.